காலசர்ப்ப யோகம் என்றால் என்ன? நவகிரகங்களில் ராகு கேது நீங்களாக ஏனையோருக்கு சொந்த இல்லம் உண்டு. ராகு கேது தவிர பிறர் வலதுபுறமாக இயங்குவர், ஆனால் ராகு கேது இடப்புறமாக இயங்குவர். ராகு கேது தவிர பிற ஒளி கிரகங்கள் ஒரே தோற்றம் உடையவர். இவர்களோ பாதி பாம்பு பாதி தேகம் உடையவர்கள். ஒளியற்ற இவர்கள் நிழல் கிரகங்களாவர். இவர்கள் காலசர்ப்ப தோஷம் உண்டாக்குவர். ராகுவிற்கு முன் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி இருந்தால் ராகு கேதுக்குள் அடங்கும் நிலை உண்டாகும். ராகு கடிப்பதால் கிரகங்கள் நலிவுறும். இதன் காரணமாக காலசர்ப்ப தோஷம் ஏற்படும். இந்த தோஷம் சகல விதத்திலும் பாடாய்ப்படுத்தும். செய்யும் முயற்சிகள் காலதாமதமாகும். வேலையில் அபகீர்த்தி உண்டாகும். தொழில் இடம் மாறுதல், பணிச்சுமை, உத்தியோகத்தில் மதிப்பு குறைவு உண்டாகும். திருமணம் காலதாமதமாகும். கோர்ட்டு வழக்குகள் வீண் அலைச்சலை கொடுக்கும். உடல் பிணி, பகைவர் பயம், கடன் தொல்லை தரும். இத்தகைய யோகம் தரவல்ல ராகு கேது பெயர்ச்சி மானுட வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கக்கூடியது. குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி போன்றே இந்த ராகு கேது பெயர்ச்சியும் கவனிக்கப்படுகின்றது. இந்த ராகு கேது தோஷத்திற்கு பரிகாரங்கள் என்னவென்றால், பாம்பிற்கு பூஜை செய்ய வேண்டும். நாகபஞ்சமி என்று பூஜை செய்வது நல்லது. பாம்பு புற்றுக்கு பால் வார்க்க வேண்டும். சந்திர கிரகணத்தன்று வெள்ளியில் பாம்பு உருவம் செய்து அதற்கு பூஜை செய்ய வேண்டும். வெள்ளியால் செய்யப்பட்ட இரண்டு பாம்பு உருவங்களை நீரில் விட வேண்டும். தினமும் சிவனின் மகா மித்ருஞ்சய மந்திரத்தை கூறுதல் நன்று. காலையிலும் இரவிலும் சிவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். பிறந்த நட்சத்திரத்தன்று சிவனுக்கு பால், நீர், சிவப்பு மலர்களால் அபிஷேகம் செய்வது நற்பலன் தரும். வீட்டில் ருத்ராபிஷேகம் செய்வது சிறந்த பரிகாரம். கும்பகோணம் அருகேயுள்ள திருநாகேஸ்வரம், புதுக்கோட்டை பக்கமுள்ள பேரையூர், பரமக்குடி அருகிலுள்ள நாயனார் கோயில், சங்கரன் கோயிலில் உள்ள சங்கர் நாயனார், கோமதியம்மன் கோயில், நாகர்கோயிலில் உள்ள நாகராஜ கோயில் சென்று வணங்கி வர ராகு தோஷம் நிவர்த்தியாகும். அரச மரமும் வேப்ப மரமும் உள்ள இடத்தில் சர்ப்ப கிரகத்தை பிரதிஷ்டை செய்துள்ள தலத்திற்கு சென்று வழிபட்டாலும் தோஷம் நிவர்த்தியாகும். வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்கையம்மனை வழிபட்டாலும் தோஷம் நிவர்த்தி உண்டு. கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை அருகம்புல் மாலையிட்டு வணங்கி வர கேது தோஷம் விலகும். சித்திரகுப்தன் ஆலயம் சென்று வழிபட்டாலும் கேதுவினால் ஏற்படும் தோஷம் விலகும். வணக்கம்.